விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக கூட்டணியில் அறிவிக்கப்படும் வேட்பாளர் வெற்றி பெற பணியாற்றுவோம் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் உருவான நீட் எதிர்ப்பு குரல் நாடாளுமன்றத்தில் ராகுல்காந்தி மூலம் ஒலிக்கும் என கூறினார். நாங்கள் தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறோம். சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்பு முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரித்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் நீட் தேர்வை அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டிற்கு நீட் தேவையில்லை. எப்பொழுது யூனிஃபார்ம் சிலபஸ் சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் போர்ட் இந்த யூனிஃபார்ம் சிலபஸ் தமிழ்நாடு முழுவதும் நிறைவடைந்த பிறகு ஏற்றுக்கொண்ட பிறகுதான் சமமான சமச்சீரான கல்வி எப்பொழுது தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் வருகிறதோ அப்பொழுது நீட்டை வைத்துக் கொள்ளலாம். ஒரு இடத்தில் சிபிஎஸ்இ, இன்னொரு இடத்துல மெட்ரிகுலேஷன், இன்னொரு இடத்துல ஸ்டேட் சிலபஸ் ஏற்றத்தாழ்வு கல்வியில் இருக்கும்பொழுது எல்லோரும் நீட் தேர்வை அணுக முடியாது, எழுத முடியாது. இந்த குறைபாடுகள் இருக்கிறது. இதற்காக தான் நீட் தேர்வு எங்களுக்கு தேவையில்லை என்று தொடர்ந்து இதை புறக்கணித்து வருகிறோம். ஏற்கனவே சட்டப்பேரவையில் 2021 தீர்மானம் இயற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறோம். ஆளுநர் மீதகு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் கிடப்பில் போட்டு வைத்திருக்கிறார். அதற்கு இது சரியில்லை அது சரியில்லை என்று காரணங்களை காட்டியிருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அரியலூர் அனிதா முதல் இன்று வரை பல குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஆளுநரும் பாஜகவும் பொறுப்பேற்க வேண்டும். ஆகவே எங்கள் தலைவர் ராகுல்காந்தி அவர்கள் வருகின்ற பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தன்னுடைய குரலாக, இந்த தேசத்தின் குரலாக எழுப்ப இருக்கிறார். தொடர்ந்து காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இந்தியா கூட்டணி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒத்த குரலில் எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு ஆறுதல் தெரிவிப்பார்கள். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்றைய தினம் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுக போட்டியிடுகிறது, நீங்கள் காங்கிரஸ் முழுமையான ஆதரவு வழங்குகிறதா, என்ன கூட்டணி நிலை? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார். வருகின்ற தேர்தலில் அனைத்திலும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று. இந்த அடிப்படையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அங்கே போட்டியிடுவார். அவர் யாரை திருத்துகிறாரோ, வேட்பாளராக அறிவிக்கிறாரோ, அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் முழுமனதோடு அங்கேயே இருந்து வெற்றி பெற வைத்துக்கு சட்டப்பேரவைக்கு கொண்டு வருவோம். உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.